வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அரினா தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? தலைக்கு மேல கொண்ட வச்சுக்கோங்க, அதான் ஹெட்செட் இல்லையா, அதுவும் அந்த ஓவர் ஹெட் ஹெட்போன்ஸ், அதான் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சோனி சனேசர் எல்லாம் பார்த்திருப்போம். இதுவும் சனேசர் தான், நல்ல ரேட் குவாலிட்டியா, செம்ம ரேட்டா குவாலிட்டியா பார்க்க போறோம். இப்போ சோ இது வந்து இபாஸ், கொரோனா இபாஸ் இல்ல, ஹெட்செட் இபாஸ் தகையாங்கிறதுக்காக தான் அவனை பார்த்து இதை சொன்னேன். அவன் பாத்தீங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டேன். ஓகே, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து ரொம்ப $24,490 அப்படிங்கறது உறுதிப்படுத்துறது. அடுத்து ஹலோ, ஓ கப்பா, கப்பு இயர் கப்ஸ் லாக் பண்றதுக்கா 360 டிகிரிக்கு. டேய், அது ஆக்சுவலா அந்த மாடலோட பேர் 360, அதுலயும் போட்டிருக்கா 360 நம்ம பேசுறதே நமக்கு ரொம்ப கம்மியா தான் கேக்குது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஐயா என்ன பண்ணிருக்காருன்னா, காதுல மாட்டினதுமே வேணே கம்மியா பேசுவாரு. நான் பேசுறேன், நீ கேட்டுப்பாரு. நான் பேசுறேன், நீ கேளு, நீ கேட்டுப்பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் இதோட அருமை என்ன, பெருமை என்ன. ரைட் லெஃப்ட், ரைட் இந்த சைடு, லெஃப்ட் உள்ள வந்து மார்க்கிங் இருக்கு. ஓகே, இப்போ உனக்கு எப்படி அச்ச மாதிரி இருக்கு? வா, அச்ச மாதிரி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல லாக் ஆயிடுது. என்விரான்மென்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரியே ஃபீல் ஆகுது. வா, அப்புறம் இதுல நார்மலாவே என்விரான்மென்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் இருக்கும் நினைக்கிறேன். நார்மலாவே கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எப்படி அக்சஸ் பண்ண முடியுதுன்னு பார்த்தேன். ஓகே, ஆன் பண்றேன். ஓகே, அது எவ்வளவு பட்டன்ஸ்? இந்த சைடுல தான். ஓகே, என்ன இதுல வேற என்ன போட்டுருக்காங்க பாப்போமா? பாருங்க பாருங்க, 255 ப்ரோ பிளஸ் இல்லப்பா, அது அது இல்லப்பா, அது இல்லப்பா, இது இது வேற அப்படின்னுமா? அது வேறப்பா, ப்ளூடூத் வெர்ஷன் 5.0. ஓகே ஓகே, அப்புறம் வெயிட் வந்து என்ன 2 கிராம் போட்டிருக்கா. அப்புறம் நான் சொல்றதே உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், ஒரு டாங்கிளோட அது கேக்குதா? கேக்குது, என்ன கேக்குது? நீ பேசுறது கேக்குது, இன்னும் பேர் ஆகலல்ல. ஓகே, என்னடா அமேஸ்ஃபிட் டி-ரெக்ஸ்ல இருந்து எல்லாரும் வராங்க, இவன் வர மாட்டறான். வருவான் வருவான், வெயிட் பண்ண, நோக்கியா போன்ல அப்படிதான் வரும், பொறுமையா தான் வரும். போயும் போயும் நோக்கியால கனெக்ட் பண்றியடா, அது 5.4ல போயும் போய் ஒரு எத்து போன வகையால கனெக்ட் பண்றியடா. ஏய், ஆன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் ஆயிடுதுடா. ஓகே, ஏய் இந்த பேரிங்க் வேற இங்க நிறைய குடுத்துருக்காங்க ஐயா, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்லயே ஆக்சுவலா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி ஆன் பண்றது, ஆன் பண்றதுக்கு எந்த சுவிட்சு, ஸோ 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும், 4 செகண்ட்ஸ்க்கு, ஓ 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாதான் பேர் ஆகிறதுக்கான மோடுக்கு போகும். அப்புறம் 2 செகண்ட்ஸ் திரும்ப பிடிச்சி ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிடும்,
அப்புறம் இந்த டாங்கிள் கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து பிசிக்கெல்லாம் ஸோ லேப்டாப்ஸ்ல விண்டோஸ் லேப்டாப்ஸ்லாம் நீங்க சப்போஸ் யூஸ் பண்றீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆப் இருக்கு இல்லையா மீட்டிங்ஸ் அது அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் அப்புறம் கால் கட்டு அட்டன் பண்றதுக்கான ஆப்ஷனு அதே சமயம் இதுல ஒன்னே ஒன்று ரொம்ப புதுசா இருந்தது என்னன்னா இந்த ஸ்லைடர் மாதிரி இருக்குல்ல இது வந்து என்னன்னா நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் லைட்டா அழுத்துனீங்கன்னா கிளிக்கிங் ஃபீல்லாம் இருக்காது அழுத்துனா பிளே பாஸ் சூப்பர் ஆரம்பிச்சிச்சு ஓகே குவாலிட்டி எப்படி இருக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ஆக்சுவலா இந்த இயர் கப் செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு சோ கம்ஃபர்ட் எல்லாம் வேற லெவலு மியூசிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன் இதை நார்மலா காதல மாட்டினதுமே எனக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் நினைவுலான மாதிரியே ஒரு ஃபீலு வெளியவே கேக்குது கேக்குதா உனக்கு கேக்குதா கேக்குதா மியூசிக் மட்டும்தான் கேக்குது மத்தபடி எனக்கு ஆனா கேக்கல இது ஒர்க் ஆகுதான்னு பாக்குறேன் ப்ளே பாஸ் ஒர்க் ஆகுது உனக்கு கிடைச்சா அதாவது மியூசிக் மட்டும் லைட்டா கிடைச்சு அங்கெல்லாம் கேக்குதா அங்கெல்லாம் கேக்குது வாய்ப்பே இல்ல ஓகே சோ ப்ளே பாஸ் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது ஓகே மேக்ஸிமம் வால்யூம் தான் வச்சிருக்கேன் சரியா இருக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன் அழுத்தி பாக்குறேன் எதுவுமே கிடையாது நோக்கியா இருக்கு சோ திரும்பியுமா இருக்குடா திரும்பி 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 பேசுற நீ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு கரெக்டா இன்சர்ட் பண்ணிட்டு லாக் லாக் ஆயிடுச்சு இப்ப வெளில வராது எதுக்குன்னா சப்போஸ் ஒர்க் பண்ற நேரத்துல யாராவது தெரியாம இழுத்துட்டாங்கன்னா அதுக்காக ஓகே இப்போ கரெக்டா கேக்கும் கொஞ்சம் முன்னாடி ஒரு மாதிரி இறைச்சல் மாதிரி இறைச்சல் இல்ல நம்ம ஒரு சில காம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது வரும் தெரியுமா அந்த ஃபீல் வந்தது ஸோ இது 3.5 mm to 2.5 mm அதெல்லாம் பழசு அப்போ இந்த கேபிள் இருந்ததுன்னா பழைய நோக்கியா ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம 2310 00 ஓகே இந்த கேபிள் எடுத்துருப்போம் அப்படிதான் சூப்பர் சூப்பராக இருக்குடா சரியா இருக்க லவுடா இருக்கு நார்மலாக இதே பாட்டு இங்கே ஓகே ஸோ இப்போ நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லு ஓகே இது ஆக்சுவலாக அவங்க என்டர்பிரைஸ் அதாவது ஆஃபீஸ் யூசர்ஸ் அவங்களுக்காக தான் அவங்க எய்ம் பண்ணி இது விட்டுருக்காங்க இருந்தாலும் இப்போ நம்ம யாராவது வாங்கணும்னா மியூசிக்காக வாங்கணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா இருக்கும் ஆனால் 24,490 சப்போஸ் 20,000 விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மியூசிக்காக விற்கலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் பேச இல்லையா அதே மாதிரி கேம்ஸ் வந்து ஒயர்லெஸ்ல விளையாண்டிங்கன்னா லேட்டன்சி இஷ்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கு லோ லேட்டன்சி மோட் ஏதாவது இருக்கா அப்படிலாம் இல்ல பை டிஃபால்ட்டே பாத்தீங்கன்னா லேட்டன்சி இஷ்யூஸ் எதுவுமே டிஃபால்ட்டாவே எதுவுமே கேட்கல இவனும் டிஃபால்ட்டாவே என்ன இங்க எதுவுமே கேட்கல நீ பேசுறது ஓகே அந்த அளவுக்கு இந்த ஏர் கப்ஸ் சூப்பரா இருக்கு அந்த அதுதான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ அப்புறம் ஒரு நிமிஷம் போறேன் அந்த லோ லேட்டன்சி மோட் நம்ம ட்ரை பண்ணோம்ல கேமிங்க ஆமா கேபிள் மாட்டினே வந்துருமா அப்பா எல்லா காணா வெளில வர்றதுக்கே கஷ்டம் அப்பா வெயிட் வெயிட் ஓகே தேங்க்யூ மிஸ்டர் ஐயாஜி தேங்க்யூ ஓகே ஓகே உடனே இங்கே காட்டிருச்சு இபாஸ் அடாப்ட் 360 எதுக்குன்னா லேட்டன்சி இஷ்யூ இல்லாத மாதிரி தான் இருந்தது நான் ட்ரை பண்ண வரைக்கும் பட் அதை உறுதிப்படுத்தும் விதமாக டப்புன்னு அப்படி செக் பண்ணோம்னா போதும்ல இப்போதைக்கு பார்த்தோம்னா சூப்பராக தான் இருக்கு லேட்டன்சி இஷ்யூ இல்லாத மாதிரி தான் தெரியுது அதை கன்ஃபார்மும் பண்ணிடலாம் இல்ல பா வேற லெவல் வேற லெவல் இல்லையா கரெக்டா இருக்குது சூப்பரா இருக்கு சரி ஓகே வேற லெவல் லேட்டன்சி இஷ்யூலாம் இல்ல ஆனா 25,000 வருதா 25,000 வருதாங்கிறது தான் மிக்சட் ஃபீல் சொல்லிட்டேன்ல இது எல்லாருக்குமே எல்லாம் செட் ஆகுமா எப்ப சொன்னா நான் கேட்கவே இல்லையா நீ அப்ப பாட்டு கேட்டுட்டு இருந்த அப்படியா ஆமா
ஸோ இது வந்து அந்த ப்ரைஸ் டேக்கு ஒர்த்தான்னு கேட்டால் இப்போ இதே மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது இவங்க வந்து ஆனால் எதை எய்ம் பண்ணி சொல்கிறாங்க ஆஃபீஸ் ஒர்க்ஸ்க்காக அப்படின்ற மாதிரி இவங்க தனியாக இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, அதை வச்சு பார்க்கும்போது அதே கம்ஃபர்ட் தான் ரொம்ப அவங்க அதிகமாக கன்சிடர் பண்ண மாதிரி தெரியுது. இப்போ காலையிலேருந்து சப்போஸ் 8 மணி நேரம் நீ இதை காதல மாட்டியிருக்கணும், ஆனால் ரொம்ப நேரம் மாட்டினாலும் கஷ்டம்தான் ஆனால் இதோட கப் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நார்மலா இது ரொம்ப நேரம் மாட்டினா கஷ்டம், ஏன் கஷ்டம்னு பார்த்தனாலே இவங்க எல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிரும் லாக் ஆனனால. பட் அவங்க ஒர்க் பண்ற அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்னன்னா இன்னியர் ஹெட்செட் போட்டு அதனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவு பரவாயில்ல, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே. பட் இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தாங்கிறது ஒரு மிக்சட் ஃபீல். ஓகே, உனக்கு என்ன தோணுது இந்த பிரைஸ்? அதேதான், அதாவது சோனி ஆனா இந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்குவாங்களா? வாங்குவாங்க. அதே மாதிரி டச் எல்லாம் கிடையாது ப்ரோஸ், எல்லாரும் டச் எல்லாம் எதிர்பார்த்துறாங்க, அதுக்கு தான் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே சோனில எல்லாம் டச் இருந்த மாதிரி ஞாபகம் இல்லையா? நீங்க வாங்குவீங்களா? எது இதையா நீங்க வாங்குவீங்களான்னு மறக்காம கீழ சொல்லுங்க கமெண்ட்ல. சோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாரை எய்ம் பண்ணி அவங்க விடுறதா நீங்க நினைக்கிறீங்க? எங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா இது வந்து கண்டிப்பா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கிடையாது ப்ரோஸ். நமக்கு எல்லாம் வந்து 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா போதும். அதுலயே நிறைய நல்ல ஹெட்செட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து முக்கியமா ரொம்ப நேரம் வந்து நான் ஹெட்போன் யூஸ் பண்ணுவேன்னு நிறைய பேர் சொன்னாங்க பாத்தீங்களா. பிபிஓஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் பாவம், அவங்க எல்லாம் ஹெட்போன் ரொம்ப நேரம் போடணும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு தான் இது அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியுது ஓரளவுக்கு. ஸோ ரைட்டு, இதை தொடர்ந்து அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி அண்ட் ஐயப்பன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.